thank you சாந்தி வாட் இஸ் ஈகோ என்ற தலைப்பில் பிரம்மா குமாரி சிஸ்டர் ஷிவானி அவர்கள் எடுத்த வகுப்பின் தமிழாக்கம் இது ரொம்ப ஒரு முக்கியமான கிளாஸ் ஈகோ அப்படின்னா என்ன அர்த்தம் சிஸ்டர் அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க ஈகோ இஸ் அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப் மறுபடியும் சொல்கிறேன் ஈகோ இஸ் அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப் இமேஜ்னா பிம்பம் அட்டாச்மெண்ட்னா பற்று என்னை பற்றின ஒரு தவறான இமேஜ் எனக்கு அந்த இமேஜ் மேலே ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு இதுதான் ஈகோ வெறும் தவறான இமேஜ்னா கூட பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனால் அதன் மீதுள்ள அட்டாச்மெண்ட் தான் பிரச்சனைக்குரிய விஷயம் நம்ம பற்றின ஒரு தவறான இமேஜ் மேல பற்று வச்சிட்டோமே அதை நீக்கிறது கஷ்டமாச்சேன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்ல இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது ரொம்ப ஈஸி அந்த இமேஜ் தவறானதுன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ சரியானது எதுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது நமக்கு ஒரு விஷயத்து மேல அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு ஆனா அது தவறு உண்மையான இமேஜ் எதுன்னு புரிஞ்சுக்கும்போது ஈகோ தானாகவே சரியாகிவிடும் அட்டாச்மெண்ட் கூடவே நம்பிக்கையும் உருவாகிடுது நான் ஒரு டாக்டர் நான் ஒரு ஜட்ஜ் நான் டாக்டர் தானே நான் ஜட்ஜுங்கிறது உண்மைதானே இப்படி தோணுது இல்லையா டாக்டர் ஜட்ஜ் இதெல்லாம் உங்களோட ப்ரொஃபஷன் உங்கள் ரோல் நீங்கள் அது கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா அது உங்கள் ப்ரொஃபெஷன்னு உங்கள் ப்ரொஃபெஷன் வேற நீங்கள் வேறு இல்லையா இந்த ப்ரொஃபெஷன் பிறந்த சில வருடங்களுக்கு அப்புறம் தானே கிடச்சிது இது அக்வாய்டு தானே பொதுவாக உலகத்தில் ஈகோனால் தன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது தவறு ஈகோங்கிறது எப்போதுமே யாரையாவது விட சுப்பீரியராக ஃபீல் பண்ணுவது தான் என்பது கிடையாது இன்ஃபீரியராக தாழ்வாக ஃபீல் பண்ணினா கூட அது ஈகோதான் ஈகோ என்பது நான் என்னை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தின் மீது அட்டாச் ஆகியிருக்கிறது தான் அது சுப்பீரியராகவும் இருக்கலாம் இன்ஃபீரியராகவும் இருக்கலாம் ஒரு உதாரணத்தோடு இதை புரிஞ்சுக்கலாம் நீங்களும் உங்கள் டிரைவரும் இருக்கீங்க ரோல் படி பார்த்தா ஒருவருக்கு சுப்பீரியர் ரோல் மற்றவருக்கு இன்ஃபீரியர் ரோல் அதே மாதிரி ஒரு மாஸ்டர் ஒரு ஸ்டாஃப் இருக்கிறாங்க சமுதாயம் அவரை ஹையர் இவரை லோயர்னு சொல்லும் உண்மையை பார்க்க போனால் இரண்டுமே வெவ்வேறு ரோல்ஸ் இருந்தாலும் ஒரு ஹைராக்கி சிஸ்டம்னு பார்த்தா ஒருவர் உயர்வான மற்றொருவர் கொஞ்சம் தாழ்வான ரோல் ப்ளே செய்கிறாங்க ரோல் தான் ஹையர் லோயரை தவிர பர்சன் லோயர் ஹையர் கிடையாது மறுபடியும் சொல்கிறேன் ரோல் தான் ஹையர் லோயரை தவிர பர்சன் லோயர் ஹையர் கிடையாது ரோல் பொசிஷனில் டெஸிகினேஷனில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கிறது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நான் இது ஐ எம் திஸ் நான் அந்த இமேஜோட அட்டாச் ஆகிட்டேன் இப்போது வெறும் ரோல் ஹையர் லோயராக கிடையாது நாமளே ஹையர் லோயர் ஆகிட்டோம் ஏன்னா அந்த இமேஜ் மேலே அட்டாச்மெண்ட் ஆகிடுச்சு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா நிறைய இருக்குது நாம் கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வச்சு பார்க்கணும் இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரோல் ஹையர் லோயர் என்று கண்டிப்பாக இருக்கிறது அதில் மாற்று கருத்தே கிடையாது சமுதாயம் இருக்கு இத்தனை காரியங்கள் நடைபெற்றுக்கிட்டு வருது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டெசிக்னேஷன் ரோல் கிடச்சிருக்கு ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பியூன்லேருந்து மேனேஜிங் டைரக்டர் வரைக்கும் எத்தனையோ ரோல்ஸ் இருக்குது ரோல்ஸ் ஹையர் லோயராக இருக்கிறது அதனால் பியூன் சேர்மனோட ரோல் ஹையர் லோயராக இருக்குது ஆனால் பர்சன் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா பொசிஷன் தான் பெருசும் சின்னதுமாக இருக்குது வயசு அதிகம் அல்லது குறைவாக இருக்குது ஆனால் மனிதர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆவாரா இது எல்லாமே அக்வயர்டு இல்லையா ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன்னொரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ரேங்க்கு இது கூட அக்வாய்டு கண்டிப்பாக ரேங்க்கில் வித்தியாசம் இருக்குது ஃபர்ஸ்ட் ரேங்க் லாஸ்ட் ரேங்க்குன்றது பொசிஷன் ஆனால் ஸ்டூடெண்ட்டுன்னு பார்க்கும்போது எல்லோரும் ஒன்று தானே இன்றைக்கி உலகம் என்ன சொல்லுது ஒருத்தர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குது மற்றொரு தொழிலில் நஷ்டம் அடைகிறார் வெற்றியை பார்த்தவரை உலகம் உயர்வாகவும் தோல்வியை சந்தித்தவரை தாழ்வாக லூசராக பார்க்குது அது நார்மல்னு சொல்லப்படுது இது சரியா நான் பாஸ் நீங்கள் சர்வண்ட் பாஸுங்கிறது என்னோட ரோல் தான் ஆனால் நான் என்னையே பாஸ்னு நினச்சிக்கிறேன் நான் டாக்டர் நான் இன்ஜினியர் டாக்டர் இன்ஜினியருங்கிறது ப்ரொஃபெஷன் ரோல் நான் செய்யும் தொழில் ஆனால் நான் என்னையே அந்த ரோலாக நினைச்சு கொள்றதுனால என்ன உயர்வாக நினைக்கிறேன் எனக்கு கீழே இருக்கிறவரை தாழ்வாக நினைக்கிறேன் பாருங்க ஒரு நாடகம் நடக்குது அதில் ராஜாவாக வேஷம் போடுறவருக்கு தான் ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோங்கிறது தெரிஞ்சிருக்கும் காவலாளிக்கு தான் ஒரு பார்ட்டு பிளே பண்ணுறோம்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அவங்க தங்களை ராஜாவாகவோ அல்லது காவலாளியாகவோ நினச்சிக்க மாட்டாங்க ஆனால் அந்த ரோலுக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபார்மன்ஸை சரியாக கொடுப்பாங்க நீங்கள் பாஸ் நான் சர்வன்ட்டுன்னா நீங்கள் பாஸுங்கிற ரோலை பிளே செய்கிறீங்க நான் சர்வன்ட்டுங்கிற ரோலை பிளே செய்கிறேன் அவ்வளவுதான் அதனால் நீங்கள் உயர்ந்தவர் நான் தாழ்ந்தவன் ஆக முடியாது இல்லையா எப்போ நான் என்னோட இந்த தவறான இமேஜ் மேலே அட்டாச் ஆகிடுறேனோ ரோல் ஹையர் ஆர் லோயராக ஆகும்போது நாம் ஹையர் லோயர் ஆகிடுறோம் என்னோட ரோல் உயர்வாக கிடைக்கும்போது நான் என்னையே உயர்வாக நினச்சிக்கிறேன் கொஞ்சம் கீழான ரோல் கிடைக்கும்போது என்னையே தாழ்வாக உணர்கிறேன் இது சரியா ரோல் உயர்வாகவும் தாழ்வாகவும் கிடைக்கிறதுனால நான் உயர்ந்தவன் அல்லது தாழ்ந்தவன் என்பது சரியாக இருக்குமா இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு இல்லையா நாம் நமது மனசை திறந்து பார்க்கணும் ஒரு திரைப்படம் எடுத்துக்கலாம் எல்லோரும் நடிகர்கள் ஒவ்வொருவருக்கும் வேற வேற ரோல்ஸ் கிடைக்குது ஆக்டர்ஸும் ரோல்ஸும் ஒன்றா அல்லது வேற வேறா ஆக்டர் அந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு ஆனால் ஆக்டர் வேறு ரோல் வேறு இல்லையா ஆக்டர்களில் கூட அதிக பணம் சம்பாதிக்கிறவர் குறைவான பணம் சம்பாதிக்கிறவர் இருக்கலாம் ஆனால் ஆக்டர் வேறு ரோல் வேறு இல்லையா நீங்கள் ஒரு ஆக்டர் நான் ஒரு ஆக்டர் நீங்கள் எஜமான நான் சர்வன்ட்டுன்னு ரோல் பண் ப்ளே பண்ணுறோம் உண்மையில் நான் உங்களை விட சீனியராகவும் அதிக பாப்புலராக கூட இருக்கலாம் ஆனால் ரோல் படி பார்த்தா நீங்கள் ஹையர் நான் லோயர் அதனால் நான் லோயர் ஆகிடுவேனா என்ன இப்போது ரோல் கான்ஷியஸாக நாம் இருந்து பிஹேவ் செஞ்சால் என்ன ஆகும் நான் பாஸ் நீ சர்வெண்ட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது உங்களோட ஈகோ உங்களோடது மட்டும் ஈகோ அல்ல நான் சர்வெண்ட் ரோல் நடிக்கிறேன் நானும் ரோல் கான்ஷியஸாக இருந்தா இவர் மாஸ்டர் நான் வெறும் சர்வெண்ட் தானே இது கூட ஈகோ தான் ஈகோ இஸ் நாட் ஒன்லி தோஸ் ஹூ ஃபீல் சுப்பீரியர் பட் ஆல்சோ ஹூ ஃபீல்ஸ் இன்ஃபீரியர் எனி திங் விச் இஸ் நாட் ட்ரூ இஸ் ஈகோ நீங்கள் உங்களை பாஸ்ன்னு நினச்சா அது உண்மை கிடையாது அது ஈகோ நான் சர்வன்ட்டுன்னு நினச்சிக்கிட்டா அதுவும் உண்மை கிடையாது அதுவும் ஈகோ தான் ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு ரோல் ஒரு ப்ரொஃபஷன் ப்ளே பண்ணுறோம் அது நம்மளோட உண்மையான இமேஜ் கிடையாது அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப் இஸ் ஈகோ இப்போ புரியுதுங்களா இந்த உலகத்தில் ஆயிரம் விஷயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு மாமியார் மருமகள் தந்தை மகன் ஆசிரியர் மாணவர் எல்லோருக்கும் வேற வேற பொறுப்புகள் இருக்கு ஒவ்வொரு ரோல் இருக்கிறது ரோலுங்கிறது கண்டிப்பாக இருக்குது திரைப்படத்தில் கூட சர்வன்ட் பாஸ்க்கு கண்டிப்பாக கீழ்ப்படிந்து நடப்பார் பாஸ் அவரை வேலையும் வாங்குவார் ஆனால் இருவருக்கும் தெரியும் அவங்க யார் யாருன்னு வேற வேற ரோல் கிடச்சிருக்கு அவ்வளவுதான் அந்த ரோலுக்கு கொடுக்க வேண்டிய டிசிப்ளின் ரிகார்டு கொடுத்து தான் ஆகணும் அதில் தவறு இல்லை ரெஸ்பெக்டுனா மரியாதை ரெஸ்பெக்ட் வேற ரிகார்டு வேறு ரிகார்டுனால் என்ன அந்த ரோலுக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பவர்ஸ் லிமிடேஷன்ஸ் எல்லாத்தையும் நாம் மதிக்கணும் இக்னோர் பண்ணக்கூடாது நாம் அந்த ரோலுக்கு கொடுக்க வேண்டிய ரிகார்டு மதிப்பு தந்து தான் ஆக வேண்டும் ஒரு ஸ்கூல் எடுத்துக்கலாம் அங்கே பியூன் இருக்கிறார் அவர் ஸ்கூலில் பெல் அடிக்கிறார் அந்த பியூன்க்காக நீங்கள் எழுந்து நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் சேரை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு டீச்சர் எதிர்க்க வந்தால் கண்டிப்பாக அவரை விஷ் பண்ணுவீங்க எழுந்து சீட் கொடுப்பீங்க இதெல்லாம் ரோல்ஸ் ரிகார்ட் ஃபார் த ரோல் ஆனால் அதே சமயம் அந்த பியூன்கிட்ட டீச்சருங்கக்கிட்ட எத்தனை மரியாதை அன்புடன் பேசுகிறோமோ அத்தனை அன்பு மரியாதையுடன் பேச முடியும் தானே என்ன சொல்கிறீங்க பேச முடியும் தானே முடியும் ஆனால் செய்கிறதில்லை அங்கே தான் ஈகோ வருது அந்த சமயம் நாம் அந்த மனிதர்கிட்ட இல்லை அந்த பியூன் என்கிற ரோலுடன் பேசுகிறோம் யாரிடம் பேசுகிறோம் பியூனிடம் பேசுகிறோம் அந்த மனிதரிடம் இல்லை நீங்கள் இருந்து உங்கள் டிரைவரோட மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க டிரைவர்கிட்ட பேசும்போது அதிகார தோரணையில் கமாண்டிங் டவுனில் பேச முடியும் நான் அவரை திட்டவும் முடியும் ஏன்னா நான் பெரியவன் அவர் என்னை விட தாழ்ந்தவர் எப்போ நாம் மினிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோமோ அங்கே நான் பவ்யமாக பேச ஆரம்பிக்கிறேன் அவர் பெரியவர் நான் ரொம்ப தாழ்ந்த மாதிரி காமிச்சிக்கிறேன் அவருக்கு நம்ம எழுந்து நிற்கிறோம் சேர் கூட தரோம் அது ரிகார்ட் ஃபார் த ரோல் ஆனால் நம்மளை குறைவாக நினச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா கௌரவம் கொடுக்கறது மரியாதை கொடுக்கறது ரெண்டு பேருக்குமே வேணும் இல்லையா ஒருவர்கிட்ட நம்மளை உயர்வா நினைச்சி பிஹேவ் பண்ணுவது மற்றவர்கிட்ட தாழ்வாக நினைக்கிறது ரெண்டுமே வேண்டாம் இல்லையா நீங்க நீங்களாகவே இருங்க வென் வில் யூ பி யுவர் செல்ஃப் நாம எப்போ மனிதர் மனிதருடன் பேசுகிறோமோ அப்போ நாம நாம இருப்போம் இன்னைக்கு நாம நாம ஏன் இல்லைன்னா நாம ரோல் ரோலோட பேசுகிறோம் சிலர் நம்மை விட உயர்ந்த ரோல் பிளே பண்ணுறாங்கன்னா நாம் நம்ம குறுக்கிக்கிறோம் சிலர் நம்ம விட கீழான ரோல் பிளே பண்ணுறாங்கன்னா நம்மளை ரொம்ப உயர்வாக அகங்காரத்தோடு நடந்துக்கிறோம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவே நம்மளோட பிஹேவியர் நிறைய தடவை மாறிடுது அகங்காரம் வந்துடுது சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு ஃபேவரபிளாக பிஹேவியர் இல்லைன்னா நம்மளோட ஈகோ ஹர்ட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம் இந்த லைனை நல்லா பிடிச்சுக்கணும் அட்டாச்மெண்ட் டு அ ராங் இமேஜ் ஆஃப் மை செல்ஃப் எப்போ என்னை பற்றின ஒரு தவறான இமேஜில் இருக்கிறேனோ மற்றவங்கள பற்றின சரியான இமேஜ் இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் டிரைவர்கிட்ட பேசும்போது நான் எஜமானனுங்கிற உணர்வில் இருந்தால் எதிரே இருக்கிறவங்களை எந்த கண்ணோட்டத்தோட பார்ப்பீங்க டிரைவர்ங்கிற கண்ணோட்டத்தில் இல்லையா ராங் இமேஜ் ஆஃப் யோர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ராங் இமேஜ் ஆஃப் அத பர்சன் அப்போ முழு உலகத்தையும் தவறான இமேஜில தான் பார்ப்போம் நாம நமது இமேஜை சரி செஞ்சிட்டாலே எல்லாமே சரியாயிடும் நான் யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா அனைத்து தவறான நம்பிக்கைகளும் சரியாயிடும் நமது கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்கோ அதே பார்வையோடு தான் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் நமது துணியில் வித்தியாசம் எண்ணங்களில் வித்தியாசம் விவகாரங்களில் வித்தியாசம் வைப்ரேஷன்ஸ்ல வித்தியாசம் ஒவ்வொருத்தரோட தொடர்பில் வரும்போதும் இந்த வித்தியாசங்கள் வந்து வந்து நமது ஒரிஜினாலிட்டியே மறந்து போயிட்டது ஒருவர்கிட்ட எடுத்துட்டு வா அப்படிங்கிறதும் மற்றவர்கிட்ட எடுத்துட்டு வாங்க வேற ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் எடுத்து தர முடியுமா இந்த மாதிரி சேஞ்ச் ஆறதுக்கு என்ன அவசியம் இந்த மாதிரி பிஹேவியர் வெளியே மாறிக்கிட்டே இருந்தா உள்ளே என்ன ஆகிட்டு இருக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா இந்த ஈகோ இப்போ ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு அதே மாதிரி தான் சொல்றாங்க கோபம் வெறுப்பு மனகாயம் கவலை பொறாமை எல்லா நெகட்டிவுங்களும் கூட இப்போ நார்மல்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இதில் எது பாசிட்டிவா இருக்கு சொல்லுங்க இவை மனசுல டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது உடல்லையும் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துது ஈகோவை எடுத்துட்டா எல்லா நெகட்டிவ்களும் தானாக போயிடும் இந்த வகுப்போட தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி